வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் வந்திருக்கேன் நான் கடவுள் இல்லை படத்தில் என்னென்ன சென்சார் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கடவுள் சில காரியங்களை தானே செய்கிறார் சில காரியங்களை நம்மளை மாதிரி மனுஷங்க மூலமாக செய்ய வைக்கிறார் நான் கடவுள் இல்லை இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் விஜயோடைய அப்பாவான எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான டைரக்டராக இருந்தவர் இவர் டைரக்ட் பண்ண சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற படத்தை இந்தியாவில் இருக்க அத்தனை முக்கியமான லாங்குவேஜ்லையும் அந்த காலகட்டத்தில் ரீமேக் பண்ணி அன்னைக்கு யாரெல்லாம் அந்த ஊரில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்களோ அவங்களாம் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் ரீமேக் எடுக்கப்பட்ட அத்தனை லாங்குவேஜ்லையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் அது இந்த காலத்தில் பேன் இண்டியன் படம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படின்றதுக்கு முத முதல்ல காரணமாக அமைஞ்ச படங்களில் சட்டம் ஒரு இருட்டரை படமும் ஒன்று அப்பேற்பட்ட படத்தை டைரக்ட் பண்ண எஸ் ஏ சந்திரசேகர் டேரக்டர் இப்போ தனியாக போனால் விஜயோடைய அப்பா அப்படின்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க இவ்வளோ ஒரு டேரக்டரா இவ்வளோ டேரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்றதே இந்த காலகட்டத்தில் பலருக்கு தெரியாது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயசான எஸ்எஸ்சி ரிட்டையர் ஆகாம இப்பயும் சில படங்களை டேரக்ட் பண்ணிட்டு வராரு ஆனால் கடந்த இருபத்தஞ்சி வருஷமா அதில் ஒரு படம் கூட ஓடினதில்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படமும் ஒரு நாள் ஒரு ஷோ கூட நிச்சயம் ஓட போகிறது இல்லை ஆனால் அப்பேற்பட்ட மொக்க படத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு பக்கத்துக்கு நாற்பத்தி ஏழு சீன்ஸை கட் பண்ணி விட்டுருக்காங்க இவங்க கட் பண்ணி தூக்கி போட்ட சீன்ஸோட லென்த்தே கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் மேலே ஓடுது அப்படின்னா பார்த்துங்க எஸ்எஸ்சியோட அசால் நெசகாய திறமையை எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டார் இருப்பாருங்க வயசு ஆக ஆக ஒரு மனுஷனுக்கு மூளை எப்படி எல்லாம் தேஞ்சு போகுது எந்த அளவுக்கு நிதானத்தை எழுந்து இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த படம் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா கவர்மெண்ட் எதுக்கு ஒரு வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உழைச்சி உழைச்சி களைச்சது போதும் இனிமே வச்சு நிம்மதியாக இருங்க அப்படின்னு கொடுக்குறது இல்லை ஒரு வயசுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யும்போது அதில் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் வரும் ஏங்க தப்பாக செய்கிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் சுட்டி காட்டினா கூட எனக்கு தெரியாதா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா இதில் நான் எந்த அளவுக்கு பழந்துன்னு கொட்ட போட்டிருக்கேன் தெரியுமான்ட்டு வேலையே ஏடா கூடமா செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்காம ஒரு வாங்குவானுங்க அந்த வேலையை தான் இன்னைக்கு எஸ்எஸ்சி செஞ்சு வச்சிருக்காரு வாங்க அந்த கொடுமையான படத்துக்கு என்ன சென்சார் கஷ்டன்னா கொடுத்துருக்கானு பார்க்கலாம் நான் கடவுள் இல்லை இந்த படம் சென்சார் ஆன டேட் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது சென்சார் ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வேலை ஆயிடுச்சு இந்த கோவிட் லாக்டவுனில் சும்மா இருக்க முடியாமல் நானும் ஆக்டிவாக தான் இருக்கேன் கிறுக்கு பயோடைய எதை கிருக்க ஆயோச்சி இந்த படம் எடுத்து போல இந்த படம் டூரேஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எட் மினிட்ஸ் பாயிண்ட் டுவெல் செகண்ட்ஸ் அதாவது ரெண்டு பேரும் பதினெட்டு நிமிஷம் பன்னொடிகளோட கூடிய ஒரு சுமாரான சைஸ் உள்ள படம் தான் அவர் டெலிட் பண்ணி தூக்கி போட்ட அந்த அரைநர சீன்ஸை சேர்த்தா கிட்டத்தட்ட படம் ரெண்டே முக்கால் நேரம் ஓடும் போல இருக்கு அவரே அந்த கண்டாவை எல்லாம் பார்க்க சகிக்கலன்ட்டு கட் பண்ணி கிடாச்சிட்டாரு இப்போ ரெண்டே காலம் நேரம் நிற்குது இது ஒரு யூஎஸ் அறிவியல் படம் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சந்திரசேகரன் சேனாதிபதி பிள்ளை ஸ்டார் மேக்கர்ஸ் சென்னை அவரே தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பின்ன யார் இவரை நம்பியில் காசு போடுவாங்க நான் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னு அவரே முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா முன்னாடி ரீஜன் ஆஃபிஸ் சிபிஎஃப்சி சென்னை இந்த படத்துக்கு சென்சார் டீம் ஒரு நாலு கட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் படம் எடுத்த எஸ்ஏசியை நீ ஏன்னா நாலு கட்டு கொடுக்குறது நான் ஒரு நாற்பத்தி ஏழு கட்டு போறேன் பேர் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காட்டுறேன் படத்தை சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் அவரே நாற்பத்தி ஏழு கட் பண்ணி போட்டுருக்காரு சென்சார் டீம் கொடுத்த நாலு கட்டு என்னன்னா கட் நம்பர் ஒன் மியூட் கெட்ட வார்த்தைகள் பாருங்க எப்பேற்பட்ட யோக மந்திரங்களை எண்பத்தி ரெண்டு வயசுல உபயோகிச்சிருக்காரு எஸ்இசி இத்தனை வருஷம் சினிமால இருந்தோம் எந்த படத்துலயும் இந்த மாதிரி வார்த்தை வராதுன்னு அந்த முதியோருக்கு இன்னும் தெரியல கட் நம்பர் டூ டிஃபோக்ட் திஷூஸ் ஆஃப் பிளட் ஸ்பிளாஷ் டூரிங் த கன்ஷர்ஸ் நெக்ஸ்ட் லிட்டிங் அண்ட் ஹெட் ஸ்லாட்ரிங் கத்தியது கண்டபடி வெட்டுறது கருத்தை வெட்டுறது குடூரமான காட்சிகளை கட் பண்ணிட்டாங்க கர்ட் நம்பர் த்ரீ மூட் த வேர்ட் பொண்ணுங்க கட் நம்பர் ஃபோர் ட்ரீம் டெண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் நியூ ஷார்ட்ஸ் ஆஃப் உமா நியூ ஷார்ட் ஆஃப் உமா எதுக்கு எண்பத்தி ரெண்டு நிறைய எடுத்து வச்சிருக்காரு இருந்தாலும் இந்த வயசில் இவ்வளவு 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 ஆகாதுன்ற மாதிரி எஸ்எஸ்சி குடும்பத்தனமாக ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காரு இவ்வளோ தான் சென்சார்டிம் போட்ட கட்டு இப்போ வாலெட்ரா எஸ்எஸ்சி எத்தனை கட் போட்டிருக்காரு பாருங்கள் கட் நம்பர் ஒன் டெலிட் த விஷுவல் ஆஃப் மெயின் டைட்டில் கார்டு எஸ்எஸி ஐயோ என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்களே எவ்வளோ பெருசா இருக்கு ஆனையும் அவர் கட் பண்ண இந்த எல்லா சீன்ஸ்ல நடிச்சிருக்காரு இந்த படத்தெல்லாம் தேட்டரில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்க முடியுமான்றதே டவுட் தான் ஆனால் இந்த சென்சார் கட்டை படிச்சு முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல இருக்கு இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீஸ் பண்றேன் எஸ்ஏசியோட ஃபேன்ஸ் அப்புறம் இந்த விஜயோட தீவிரமான பக்தர்கள் பொறுமை இருந்தா இதெல்லாம் உட்காந்து படித்து புரிந்து இவ்வுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆமா இதான் இருக்கு கொடைபிடிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் இருக்கீங்களானு பார்த்தேன் இல்லை Bank